வணக்க மக்களே, பிரபல நடிகை ஒருத்தவங்க நண்பரினுடைய வீட்டில் தங்கியிருந்திருக்காங்க. அதற்கப்புறம் அவங்களுடைய மொபைல் ஃபோன் காணாமல் போயிருக்கு. இதை வந்து போலீஸாரிடம் போய் புகார் அளிச்சிருக்காங்க. தீவிரமாக போலீஸார் தேடி வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்ததுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துருச்சுக்கலாம். வாங்க. நண்பர் வீட்டில் நள்ளிரவு தங்கியிருக்காங்க நடிகை ஷாலு சம்மு. 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐஃபோன் மாயமாகியிருக்கு. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. சூளைமேட்டில் காணாமல் போன ஃபோனை பட்டினம்பாக்கம் போலீஸார் தேடும் பின்னணி குறித்து ரொம்ப இப்போ எல்லாரும் பேசி வந்துட்டுருக்காங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் சூரியுடன் ஆட்டம் போட்டு திரை ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் நடிகை ஷாலு சம்மு. இவங்க நடித்த படங்களில் ஆடியதை விட சமூக வலைதளங்களில் போட்ட ஆட்டம் அவரை உலக அளவில் பிரபலமாக்குச்சு. சென்னை புரசவாக்கம் வைகோகாரன் தெருவில் வசித்து வரக்கூடிய ஷாலு சம்மு சல்சா நடன கலைகளில் கை தேர்ந்தவங்க. பார்ட்டிகளில் பங்கேற்று நண்பர்களுடன் பொழுதுபோக்குவதையும் வாடிக்கையாக செய்து வந்தாங்க. இந்த நிலையில் கடந்த April 9 இரவு ஈஸ்டர் பண்டிகை அன்று நண்பர்களோடு இணைந்து MRC நகரில் இருக்கக்கூடிய சேமசெட் என்ற நட்சத்திர ஹோட்டலுக்கு பார்ட்டிக்கு போயிருக்காங்க. உற்சாக பானத்துடன் பார்ட்டி முடித்துவிட்டு நள்ளிரவு 2 மணி அளவில் நண்பர்களுடன் இணைந்து சூளைமேட்டில் உள்ள நண்பர் வீட்டில் ஷாலு சம்மு தங்கியதாக சொல்லப்படுது. April 10 காலை எழுந்து பார்த்தபோது ஷாலு சம்முவினுடைய விலை உயர்ந்த தனது ஐஃபோன் காணாமல் போயிருக்கதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நண்பர்களுடன் தங்கியிருந்த நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க. செல்போனை எங்கு வைத்தோம் என்பதை ஷாலு சம்முவால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதனையடுத்து January 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிய தனது செல்போன் மாயமானதாகவும் அதனை கண்டுபிடித்து தரக்கோரியும் பட்டினம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. சூளைமேட்டில் நண்பர் வீட்டில் இரவு தங்கியிருந்தாலும் பார்ட்டிக்கு சென்ற ஹோட்டல் பட்டினம்பாக்கம் காவல் நிலைக்கு உட்பட்டது. அதனால் இப்போ பட்டினம்பாக்கம் போலீஸார் ஷாலுவினுடைய செல்போனை தீவிரமாக தேடி வந்துட்டுருக்காங்க. போலீஸார் செல்போனை மீட்கும் செயலியான ஐக்ளவுட் மூலமாக தேடிய போது சூளைமேட்டில் உள்ள நண்பர் வீட்டில் செல்போன் கடைசியாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த விவரத்தை ஷாலுவிடம் தெரிவித்ததும் தனது நண்பர்கள் சிலரின் மீது சந்தேகம் இருப்பதாக சொல்லி நடிகை ஷாலு சமூக பட்டினம்பாக்கம் போலீஸாரிடம் அவர்களின் பெயர்களை சொல்லியிருக்காங்களாம். தகவலின் பேரில் பட்டினம்பாக்கம் போலீஸார் சந்தேகத்திற்குரிய நபர்களை அழைத்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த ஐஃபோனில் அவருடைய பல்வேறு வீடியோக்கள் இருப்பதாகவும் முக்கியமான புகைப்படங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. எனவே அந்த வீடியோ மற்றும் புகைப்படங்களுக்காகவே செல்போனை மீட்கணும் அப்படின்ற பதட்டத்தில் நடிகை ஷாலு சமூக அவர்கள் இருக்கிறாங்களாம். உண்மையிலேயே எதற்காக வெளியில் போகணும், ஏன் இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்கணும்னு தோணுது. அமைதியாக நம்ம ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளெலாம் பங்கெடுத்தோமா, திரும்பி வீடு திரும்பினோமா அப்படின்னு இருக்கணும். தேவையில்லாத வேலைகளை பார்த்தா இப்படிதான்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மீது பல்வேறு விமர்சனங்களை வச்சு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்படி லட்சக்கணக்கான மதிப்புள்ள தன்னுடைய ஃபோன் தொலைந்து நினைத்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க ஷாலு சம்மு. ஆனால் நண்பர்கள் இப்படி செய்வாங்க அப்படின்னு ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும். நிச்சயமாக யாராக இருந்தாலும் கூட பழகிறவங்க இப்படி செஞ்சால் அப்படி தான் இருக்கும். ஆனால் புகைப்படத்திற்காகவும் வீடியோக்காகவும் மட்டுமே அவங்க ரொம்பவே அதை நினைத்து வருந்துறதாக சொல்கிறாங்க. சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்பிட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் எடுத்தது அப்படின்றது நிச்சயமாக வந்து வெளியில் வரதா போகுது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.